ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுன் அவர்களை கண்டென்ட்டு தரும் தெய்வம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஹிந்தியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட்டை வந்து அவங்க ஒருத்தவங்க சிங்கிள் ஹேண்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க மேலேயும் சில விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ருத்திகா அர்ஜுனுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து விமர்சனம்குள்ளாக்கப்படுது. ஹிந்தி ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்காங்க, மொதல் வந்தது நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்காங்க, அதே மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யார்கிட்டலாம் வந்து அவங்க டார்கெட் அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து போட்டு அடிக்கிறதும், டார்கெட் இல்லாதவர்களை வந்து பார்த்திங்கன்னா போட்டு மிதிக்கிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய ஹிந்தி ஆடியன்ஸை இப்போ வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம தமிழில் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டிக்காரத்தில் இருந்தாங்கன்னா இந்தளவுக்கு ரீச் ஆகியிருப்பாங்களாங்கிறது தெரியாது. அங்கே போனதுக்கான காரணம், அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு டேஞ்சரான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விவியன், இன்னொன்று அவினாஷ். அவங்க ரெண்டு பேரையும் இன்றைக்கி லிட்ரலாக ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் மாக் பண்ணுறாங்க. மாக்னால் சும்மா கிடையாது, அவன் எப்படி நடந்து வருவான், அவினாஷ் விவியன் அப்போ எப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி பண்ணுவான். ஸோ எல்லா ரியாக்ஷனும் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து விவியன் தான் டாப்பில் இருக்கான், அவனை தான் ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டுருக்கு. இந்த இங்கே இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்ருதிகா போட்டு வந்து அவங்க பிஆர் டீம் வந்து போட்டு அடிக்கிறாங்க. அதாவது என்ன தான் பண்ணுறா அவ, ஓவராக வந்து இப்படி பண்ணுறா, ரொம்ப கிரிஞ்சாக இருக்கா, இப்படி ஆக்ட் பண்ணி காட்டலாமா, இன்னொருத்தர் மார்க் பண்ணலாமா, அதே மாதிரி கருத்து தெரிவிக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கருத்து தெரிவிக்க பண்ணுறா, அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து திட்டுறா, இன்னொரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பண்ணுறானுங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஜாலியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா மேலே இப்போ கடும் விமர்சனங்கள் வந்து எழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளாரிட்டி தான் இந்த வீடியோக்கு நான் மெயினாக வந்தது. ஏன்னா நிறைய தமிழ் ஃபேன்ஸும் வந்து இதை கேட்டிருந்தீங்க, திடீர்னு ஏன் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகுது ஸ்ருதிகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா மேக்கர்ஸே நிறைய இதை வந்து கட் பண்ணுறாங்க ஸ்ருதிகாவுடைய கான்செப்டை. நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று எபிசோடில் அவங்க டாஸ்க் ஆடினது பயங்கரமாக இருந்தது, அதை வந்து நல்லா காட்டினானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கேவியும் இவங்களும் தான் இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப டல்லாக போகுது, டாஸ்க் ஏதாவது வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கிறது தான் இந்த டாஸ்க் எடுத்துகிட்டு வந்தார் பிக் பாஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொன்று, கேவிக்கும் ஸ்ருதிகாக்கும் ஒரு பிரச்சனை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு, இப்போ கேவியே லாஸ்ட்டாக ஷில்பா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஸ்ருதிகா என்னமோ எனக்கு வந்து கொஞ்சம் பார்ஷியலாக தெரியுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ இங்கேருந்து கேம் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ருதிகா நிஜமாகவே கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ கேவிக்கு ஸ்ருதிகாவும் ஃபைட் வந்துச்சுன்னா நிஜமாகவே வந்து பீக் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், யார் கரெக்டாக பாயிண்ட் பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே நேர்மையாக பேசக்கூடிய மனிதர்கள். ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிஃப்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா எவ்வளோ நாள் தான் இவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு இவங்களும் சொம்படிக்க முடியும், ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அடித்து ஆட தானே வேணும். ஷில்பாக்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது இவங்களுடைய வேர்டிங்ஸ் அண்டு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவினாஷ்கிட்டையும் அப்புறம் வந்து விவியன்கிட்டையும் தான் இருக்குது. ராஜத் வந்து அவ்வளோ தூரம் வந்து பேசுகிறான், அவ்வளோ தூரம் கத்துறான் வேர்ட்ஸ், அவரை சும்மா நிற்க வச்சு சாரி கேளு அவனை தப்பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர, அவங்களுடைய தவறை மூஞ்சிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்றாங்க. இந்த மாதிரி ரூடாக பேசுகிற, அக்ரெசிவாக பேசுகிற, இவ்வளோ கேவலமாக பேசுகிற அப்படின்றத சொல்ல மாட்றாங்கன்ற மாதிரி இப்போ தான் டிஸ்கஷனே போகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்ருதிகாவுடைய கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கண்டென்ட் கொடுக்குறதுல அசர மாட்றாங்க. ஸ்ருதிகா ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும், டாஸ்க் கொடுத்தாச்சு, அடுத்து என்டர்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுறது சரியா. அடுத்து சும்மாவே இருக்கிறது இல்லை, இவங்க விவியனுக்கும் ராஜத்து சண்டை வந்தாலும் வந்து இவங்க வந்து சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அங்கே வந்து கொஞ்சம் அலப்பறை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வெச்சு செய்கிறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, வெச்சு செய்த பிக் பாஸை பிக் பாஸ் அடித்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெச்சு செய்கிறாங்க ஸ்ருதிகா அர்ஜுன். அதனால் அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னடா இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரம்மாஸ்திரம் வாங்கல்ல அது வந்து கேவி தான். ஸோ கேவி அவங்களுக்கு எதிராக வந்து டியூன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணுமோ அதெல்லாம் மேக்கர்ஸ் வந்து இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு எலிமினேஷன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்ட்டு. பட் அது ரூமர் அப்படிங்கிறது தெரியல, இங்கே நமக்கு வரும் இல்லை எவிட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அங்கே சாரா அர்ஃபீன் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எவிட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவினாஷையும் மேலே வந்து தூக்கி அடித்தாங்க, பொருளை தூக்கி. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது சல்மான் வந்தால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ ஸ்ருதிகா அர்ஜுனுடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒன்று ஃபீல் இருந்துச்சு அந்த ராஜத் கூட ஃபைட்டில், அவங்க சாரி கேட்க சொன்னாங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, நீ பேசுகிற தப்புன்னு சொன்னாங்க, ஆனால் நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை கூட ஸ்ட்ராங்காக கேட்கல. ஸோ அது வருத்தம் தான். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.